ரெண்டாவதாக ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது லோத்தும் கூட வருகிறார் கத்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு புறம் இருக்க அதற்கு முன்பாகவே அவங்க ரெண்டு பேருடைய ஆடு மாடு என்ன பெருகுது கீழ்ப்படிஞ்சு வரும்போதே அங்கே ஒரு பெருக்கம் வருகிறது இப்போ லோத்தின் மந்த மேய்ப்பிற்கும் ஆபிரஹாமின் மந்த இடையில வாக்குவாதம் வருது இந்த வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே வரும்போது ஆபிரகாம் சொல்கிறார் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அப்போ நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று அவன் சொன்னது மாத்திரமில்லை நீ வடக்க போனா நான் தெக்க போறேன் நீ தெக்க போனா நான் வடக்க போறேன் நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன் நீ மேக்க போனானா கிழக்க போறேன் ஆனால் ஒழுங்கு ஆப்ரகம் இடத்த சூஸ் பண்ணணுமா லோத்து சூஸ் பண்ணணுமா தான் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துலையும் ஆபிரகம் விட்டு கொடுக்குறானா என்பதை கத்தரை என்ன செய்தார் கவனிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் ஆசு வாக்கு கொடுத்தவர் ஒவ்வொரு அடியையும் நாம் சரியா எடுத்து வைக்கிறோமா அந்த வாக்கு தத்துவத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோமா என்பதையும் கத்தர் சோதி தரிவார் என்பதை ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது வாக்குவாதம் என்று சொல்லும்போது குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நிறைய இருக்கு அப்படிதானா அப்போ வாக்குவாதம் வரும்போது ஒரு வளர்ந்தவர்கள் தேறினவர்கள் கத்தருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விட்டு என்ன செய்யணும் இருக்கணும் நான் எப்படி விட்டு கொடுக்க அப்படின்னா நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும் யாருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணுங்கிற ஆசை இருக்கோ அவங்க தான் என்ன செய்யணும் விட்டுக்கொடுத்து கொடுத்தாகணும் அப்போ ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு சோதிக்கிறார் வாக்குவாதம் பண்ணுகிறவரெல்லாம் இருக்கிறோமா இல்லைனா விட்டு கொடுக்குறோமா அதான் ரெண்டு தீமொத்திக்கு பவுல் தீமோத்தைக்கு சொல்லும்போது நீ விசுவாசிகளுக்கு எச்சரித்து புத்தி சொல்லுன்னு சொல்லி சில காரியங்களை பவுல் தீமோத்தைக்கு சொல்லும்போது சொல்லுகிற வசனங்கள் ரொம்ப அருமையானவைகள் ரெண்டு தீமோத்தையின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஒன்றுக்கும் ரோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு பவுல் திமுகக்கு எழுதும் போது அழகா சொல்லுகிறாரு ஒன்றுக்கும் ரோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களையும் கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் நீ செய்யாத வீட்டுக்குள்ள சின்ன சின்ன காரியத்துக்கும் வாக்குவாதம் வரும் அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் அப்ப அந்த அழகா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்துல சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிடு சீர்கேடான வீண் பேச்சு பேச்சு இருக்கு வீண் பேச்சு நமக்கு வேண்டாம் தேவையில்லாத தர்க்கங்கள் வேண்டாம் வாக்குவாதங்கள் வேண்டாம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல பார்க்கும்போது அது சண்டையை பிறப்பிக்கும் என்று அறிந்து அதை விட்டு விலகு அது உன் வாழ்க்கையில சண்டையில பயந்து நிற்கும் தேவையில்லாத பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர அதை விட்டு விலகு என்று அழகாய் புத்தி சொல்லுகிறார் நமக்கு அப்போ ஏன் அந்த புத்தியை சொல்லுகிறார் நீ ஒரு கணத்துக்குரிய பாத்திரம் என்பதை நீ மறந்துடாது கத்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரு ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் கத்தர் மாற்றி வைத்திருக்கும் ஒரு கணவினத்துக்குரிய ஒரு ஆளாய் மாறிவிடாது இருக்க வேண்டுமானால் விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டிய இந்த நல்ல சுபாவம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு இருந்தது ஆபரகாம் லோத்துட்ட சொல்லிட்டு அதே இடத்துல நிற்கிறார் ஆப்ரஹாம் லோத்து தன் கண்ணுக்கு பிரியமான இடத்தை தேடி போயிட்டான் ஆனா ஆபிரகாம் அதே இடத்துல நிற்கும் போது ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு கூப்பிட்டு சொல்லுகிறாரு விட்டு கொடுத்தவன பார்த்து சொல்லுகிறாரு வாக்குவாதம் வேண்டாம் என்று சொன்னவன பார்த்து சொல்லுகிறாரு நீ பாருன்னு சொன்னவர் அடுத்து நடந்து திரின்னு சொன்னவர் இந்த இடம் முழுசும் உனக்கு தருவேன்ட்டார் அப்படிதானா அப்போ யாருக்கு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் சொந்தமாக்கி கொடுக்கிறார் என்றால் யார் ஒருவர் வாக்குவாதம் செய்யாதபடி விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கத்தர் அந்த வாக்கு உரிமையாக்கி கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரத்தில் அங்கே நாம் வரும்போது இப்போ லோத்து போயிட்டாரு அந்த பகுதியில் ஐந்து ராஜாக்கள் ஒரு நான்கு ராஜாக்களுக்கு யுத்தம் வருகிறது அவங்க எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள் அதுல லோத்து குடும்பமும் கொள்ளையடிக்கப்படுகிறது இப்போ ஒருத்தன் வந்து சொல்லுகிறான் ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான் லோத்து குடும்பமும் குடும்பத்தையும் அந்த ராஜாக்கள் அவனுக்குரியது அவனை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் தன்னக்கு தன்னோடு தன் வீட்டிலே வளர்ந்த கைபடிந்த முன்னூத்தி பதினெட்டு பேரை கூட்டிட்டு போய் யுத்தத்துக்கு போகிறார் இப்போ யுத்தத்துக்கு போய் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தவர் என்ன செய்கிறார் அந்த சோதம் ராஜா வந்து சொல்லுகிறார் ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும் மீதி எல்லாத்தையும் நீர் என்ன செஞ்சுக்கிடும் வச்சுக்கிடும் உடனே ஆப்ரஹாம் யுத்தம் பண்ணி ஜெயித்து கொண்டு வந்தது நான் தானே ஜனங்களை வச்சுக்கோ மீதி எல்லாத்தையும் நான் கொண்டு போறேன்னு சொல்லலை அவர் என்ன தர்ம சொல்றாரு அழகா சொல்றாரு நான் ஒரு சரட்டையே கூட தொடமாட்டேன் எதை கூட தொடமாட்டேன் ஒரு சரட்ட கூட எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா நீ அது நான் ஏன் பொருட்கள்னால தான் ஆப்ரஹாமுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி நாளைக்கு நீ என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது அதனால எனக்கு ஒரு சிரட்டை கூட வேண்டாம் இந்த வாலிபர்கள் சாப்பிட்டு போக என் வேறு ஒன்று எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான் ஏன் கத்தர் என்ன ஆசிர்வதித்தார் எனக்கு அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு அந்த வாக்குத்தத்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணுமே தவிர நீ தருகிற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு சொல்கிறேன் அந்த ஆவரகாமுக்கு பொருளாசை இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவர் டெஸ்ட் வச்சிருக்கலாம் இல்லையா அவனுக்குள்ள அந்த பண ஆசை பொருளாசை இருக்கான்னு பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த பொருளாசைக்கு அவன் விலகி இருந்தான் அந்த பொருளாசைக்கு அவன் இடம் கொடுக்காம சரி நான் பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு கூட அவன் சொல்லாம ஒரு சரட்டை கூட வேண்டான்ட்டான் நீங்க சொல்லுங்க மற்றவங்க பொருள் நமக்கு ஒரு சரட்டை கூட வேண்டாம் எது கூட வேண்டாம் சரட்டை கூட வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்மை கத்தரை ஆசிர்வதிக்கணும் நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு அவர் நம்மை ஆசிர்வதிக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு வேண்டாம் அப்ப இல்லாமல் போகிற பொருட்கள் மேலே கண் நினைச்சு கூடாது பறக்கக்கூடாது அது கத்தர் சோதி தறிவார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ கத்தர் ஒரு குமாரனை கொடுக்கிறார் உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்று சொன்னவர் இப்போது ஈசாக்கை கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உன் ஏக உன் புத்திரன் என்று பாராம நீ அவனுக்கு எனக்கு பலி செலுத்து என்று சொல்கிறார் ஆபரகம் புறப்பட்டு போகும்போது நீ எங்க போகணும்னு சொல்லாதவர் இந்த மகனை பலி செலுத்தணும்னு சொல்லும் போது மட்டும் நீ மோரிபா மலைக்கு போக சொல்றாரு கரெக்டா சொல்றாரு அப்படிதானா இப்ப மோரிபா மலையில போய் அவனை எனக்காக பலி செலுத்து இந்த ஆபரகம் அந்த சொல்லுக்கு அப்படியே கீழ்படிந்து போகிறான் போய் அங்கே பலிபடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கையும் அங்கே பலிமிருகமா என்ன செய்யறான் கெடத்திற்று கத்தியை எடுக்க கையை நீட்டும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு பிள்ளையாண்டான் மேல் உன் கைய போடாத நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அடுத்த கத்தர் நம்மை எதுல சோதி தரிவார் நாம் கத்தருக்கு பயப்படுகிறோமா கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறோமா என்பதை அவர் நம்மை சோதித்தறிவார் அப்போ யார் ஒருவர் கத்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய கற்பனைகளை என்ன செய்வாங்களா கை அப்போ அப்ப கத்தருடைய கற்பனைகள் என்ன உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல முதலாம் கற்பனை என்ன உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழுஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழுபலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படிதானா உன்னை நேசிப்பது பிறனை என்ன செய்ய நேசி இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா என்பதை அவர் சோதித்தறிவார் என்பதை ஒரு தேவண்டிய பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது மறந்து விடக்கூடாது கூடாது மூன்றாவது காரியம் இந்த ஆபரகமனிடத்தில் இருந்த மூன்றாவது காரியம் அவன் தன்னை சுற்றியிருந்த யாவருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறவனாயிருந்தான் விண்ணப்பம் இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் எங்கெல்லாம் போய் கூடாரம் போடுகிறானோ கூடாரம் போடுகிற அந்த இடத்துல கத்தருக்கென்று ஒரு பலிபிடத்தை கட்டி கத்தரை தொழுது கொள்ளுகிறவனாய் இருந்தான் ஆனால் விண்ணப்பம் என்று யாருக்கு செய்தான் என்றால் அவன் தனக்காக செய்யவில்லை தன்னோடு இருந்த மற்றவர்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படி யாருக்கெல்லாம் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆதியாவும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டு இருபது வசனங்களை நாம் வாசிக்கும் போது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான் இந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு சொல்லுகிறார் நீ இஸ்மவேலுக்காக செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அவனையும் நான் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அப்போ தன்னுடைய வித்து என்பதனால் இஸ்மவேல் பிழைப்பானாக என்று இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அதே போல ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் வாசிக்கும்போது அந்த லோத்து தன் கண்ணுக்கு பிரியமான இடத்துக்கு போயிட்டாரு இப்போ மூன்று புருஷர்கள் ஆபிரகாம் இருக்கிற கூடாரத்து பக்கத்துல வந்து சொல்றாங்க சோதோமின் பாவம் மிகவும் கொடியதாக இருந்ததுனால கத்தர் அந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே இந்த ஆபிரகாம் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் ஏன் அழிக்க போகிற அந்த ஸ்தலத்தில் தான் லோத்தும் என்ன செய்கிறான் குடியிருக்கிறான் நம்ம என்ன நினைப்போம் போனால நீ ஆ பிரிச்சுக்கிட்டு போக தெரிஞ்சிச்சுல்ல படு நீ அப்படின்னு நினைப்போம் அப்படிதானா ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படின்னு நினைக்கல ஐயோ லோத்து அங்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டு கேட்குறான் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ நாற்பத்தஞ்சு இருந்தா அழிப்பீரோ நாற்பது இருந்தா அழிப்பீரோன்னு கேட்டு கேட்டு கடைசியில் கேட்குறான் பத்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ ஹாண்டர் சொல்கிறாரு அந்த பத்து நீதிமாள்கள் நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன்ப்பா அழிக்க மாட்டேன் அப்போ அப்போ தான் அவன் அந்த இடத்த விட்டே போகிறான் அதுவரைக்கும் அந்த லோத்து குடும்பத்துக்காக அவன் தேவ சமூகத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான் ஏன் லோத்து அழிஞ்சிடக்கூடாது அவன் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது என்பதில் அவன் எண்ணமுள்ளவனாக இருந்தான் இன்றைக்கும் ஒருவேளை நம்மோடு பிரச்சனை பண்ணினவர்கள் நம்மை நிந்தித்தவர்கள் நம்மை துன்பப்படுத்தினவர்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்கிறார் அப்படி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யு ஜோம் பண்ணுங்க யோபு வாழ்க்கையில நாம் பார்க்குறோம் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தானா விண்ணப்பம் பண்றான் ஏன் விண்ணப்பம் பண்றான் யோபு நிறைவாகவா இருந்தான் இல்ல எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில சரீர சுகத்தை இழந்த நிலைமையில அவனை கேட்டிருக்க கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிதானா இப்போ ஆண்டோர் சொல்லுகிறார் யோபுவை போல நீங்க நிதானமா பேசல உங்க வார்த்தை எனக்கு கோபம் மூட்டிச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த யோபு தன் ஸ்னேதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்றைக்கு நமக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணினவங்க நமக்கு உரோதமாய் பேசினவங்க நமக்கு விரோதமாய் நிந்தித்தவங்கள நம்ம புறக்கணித்து விடாதபடி அவர்களுடைய ஆபத்தில் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கத்தர் நம்முடைய முகத்தை பார்த்து நம் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பை மாற்றி நம்மை நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்ததை ரெண்டத்தனையாய் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார் என்றைக்குமே ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஒன்னு செஞ்சிட்டாங்கன்னு ஒன்று அவங்க படட்டும் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்கப்பா நீங்க பார்த்துக்கிடுங்கப்பான்னு சில ஆட்கள் ஜோம் போனோம் உண்மையிலே கத்தர் பார்த்துக்கிடுவார் உண்மையிலே கத்தர் என்ன செஞ்சுக்கிடுவார் அப்போ நான் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அதே போல் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது அபிமலைக்குக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறான் இவன் தன்னுடைய மனைவி சாரால் சகோதரின்னு சொன்னான்னு சொல்லிட்டு அபிமலைக்கு தூக்கிட்டு போயிட்டான் அப்படிதானா அவன் கொண்டு போயிட்டான் கொண்டு போன உடனே இப்போ ஆண்டவர் ராத்திரியில் அபிமலைக்கு தரிசனமாகி சொல்கிறாரு நீ கூட்டிட்டு வந்த அந்த பெண்ணின் நிமித்த நீ செத்த அப்படின்ட்டு உனக்கு இவன் சொல்கிறான் நான் தப்பு பண்ணலையப்பா அவன் சகோதரின்னு சொல்ல தானே நான் கூட்டிட்டு வந்தேன் நான் உத்தம இதயத்தோட தானே இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் திரும்பவும் சொல்லிக்கிறார் நீ உத்தம இதயத்தோடு செஞ்சாங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த சாராளி நிமித்தம் அந்த அபிமலைக்கு ராஜா அந்த குடும்பத்தாருடைய பெண்களுடைய கர்ப்பத்தை கத்திர அடைத்து போட்டார் இப்போ அந்த ஆபிரகாம் அந்த அபிமலைக்கு ராஜாவுக்காக அந்த குடும்பங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆ நீ என் மனைவியை தூக்கிட்டு போனால்ல உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு அவன் நினைக்கல அந்த குடும்பங்களுக்காக விண்ணப்பம் பண்ணின போது கத்தர் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன செய்தாரா கேட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீனும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக மாறணும் நாம் எப்படி மாறணும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக மாறணும் யாருக்காக விண்ணப்பம் பண்ணணும் யாருக்காக யாருக்காக மற்றவர்களுக்காக இன்னும் சொல்கிறேனே நம்மை துன்பப்படுத்துகினவருக்காக நம்மளை வேதனைப்படுத்தினவர்களுக்காக நம்மளை காயப்படுத்தினவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கத்தர் நம்முடைய முகத்தை பார்த்து நமக்கு இறங்குகிறவராய் மாறுகிறார் அப்போ மற்றவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணணும் மற்றவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பை கத்தர் என்ன செய்வார் மாற்றுவார்